வணக்கம் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிலேருந்து நான் ரோஷினி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்னாலஜியை பற்றி. டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே டெக்னாலஜிஸ் அப்டேட்ஸ் பார்த்துட்டே வருவேன். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜி அதற்கு ஏற்பட்ட தடை ஏன் வந்துச்சு, அதற்கான ரீசன்ஸ் என்ன சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அமேசான் நிறுவனம் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை அந்த மென்பொருள் வடிவம் செஞ்சு அதை நிறைய பேருக்கு அவங்க கொடுத்தாங்க. அதாவது நிறைய நிறுவனங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இந்த தொழில்நுட்பம் இன ரீதியான பாரபட்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவில் உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. இந்த முக அங்கீகார தொழில்நுட்பம் வெள்ளை இன மக்களை விட அதிகமாகவே கருப்பின மக்களையும் இல்லை சிறுபான்மையின மக்களையும் ரொம்ப தவறாக அடையாளம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஸோ இதற்கேற்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மினியாபோலிஸ் நகரில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்ற ஒரு கருப்பினத்தவர் கடந்த 25ஆம் தேதி வெள்ளை இன போலீஸ் பிடியில் சிக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அமெரிக்கா முழுசும் பெரிய கலவரத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ வரைக்கும் அதற்கான போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் அமேசான் வந்துட்டு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கு. தன்னுடைய இந்த முக அங்கீகார தொழில்நுட்ப மென்பொருளை போலீஸர் ஒரு வருடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய முடிவு. இதை பற்றி அமேசான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முக அங்கீகார தொழில்நுட்பத்தை இந்த நெறிமுறை பயன்பாட்டை நிர்வகிக்கிறதுக்கு அரசாங்கம் வலுவான விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் தொடர்ந்து வாதிட்டு வந்ததா சொல்கிறாங்க. சமீப காலத்தில் இந்த சவாலை ஏற்கிறதுக்கு நாடாளுமன்றம் தயாராக இருக்கிறதா அவங்களுக்கு தோணுதான். அதனால் ஒரு வருட தடைக்காலம் பொருத்தமான விதிகளை அமல்படுத்துறதுக்கும் நாடாளுமன்றத்துக்கு போதுமான அவகாசம் தரும்னு அவங்க நம்புகிறாங்களாம். அதனால் தேவைப்பட்டால் அவங்களும் இந்த முயற்சியில் முழு ஒத்துழைப்பும் உதவியும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அமேசானுடைய இந்த மென்பொருள் இது என்னன்னு பார்க்கலாம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு டெக்னாலஜிங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜி. ஸோ இதை இந்த ஒரு நுண்ணறிவை வைத்து தான் இது நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு படத்தை மிக விரைவாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஒரு ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவை இது ஏஐ யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான புகைப்படங்களோட அதாவது மக்ஷாட்ஸோட அவங்க வந்துட்டு பொருத்தி பார்ப்பாங்க. ஸோ அந்த குற்றவாளி வந்து அது மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்காகவே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வார தொடக்கத்தில் ஐபிஎம் நிறுவனம் தன்னுடைய முக அங்கீகார மென்பொருளை அதாவது இன சுய விவரத்துக்காக வழங்குறத அவங்க தடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, தற்சமயம் மறந்து வர எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த மென்பொருள் இருக்கிறதுனால இதற்கு இந்த பக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா 1 இயர் இதுக்காக அவகாசம் அவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, ஐபிஎம் அமேசான் மட்டும் கிடையாது, இன்னும் இன்னொருத்தவங்களும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட். ஸோ அவங்களும் வந்து இந்த மென்பொருளை வந்து தாங்களும் தரமாட்டோம் போலீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இவங்க எல்லாத்தோடைய முடியுமே ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். சீக்கிரம் இந்த பக் இஷ்யூஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும் நம்பலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ரிலாக்ஸ் ரேடியோண்டேக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ளீஸ் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் ரோஷினி. இதை கேட்டவர் அனைவருக்கும் மிகவும் நன்றி. உங்களுடைய லாக்டவுன் இனிய வகையிலாமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.